தமிழரசி தமிழரசி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் அழகான ஒரு நீதி கதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா இருந்துச்சாம். சிங்கத்துக்கு வெளியூர்ல வேலை இருந்ததாம். அதனால காட்டை பாதுகாக்கிற பொறுப்ப புலி கிட்ட கொடுத்துச்சான். புலி இப்ப ராஜாவாயிடுச்சான். புலி வந்து ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பதவியை கொடுக்க ஆரம்பிச்சுச்சான். முதல்ல சிங்க குட்டிக்கு வந்து படை தளபதி பதவி கொடுத்தாராம். அதுக்கப்புறமா ராஜா ஆந்தைய பார்த்து, ஆந்தையாரே நீங்க வந்து இரவு காவலர் அமைச்சர் அப்படின்ற பதவியை கொடுத்தாராம். ஏன்னா ஆந்தை வந்து இரவுல என்ன பண்ணும், தூங்காம இருக்கும். அதனால காட்டை பாதுகாக்கிற இரவு காவலர் பணிய வந்து ஆந்தைக்கு கொடுத்தாராம். ஆந்தையும் அதை ஏத்துக்குச்சான். அடுத்தது ராஜா கழுதைய பார்த்துட்டே இருந்தாராம். அப்ப கரடி சொல்லிச்சான், ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கரடி சொல்லிச்சான். அப்படியா அப்படின்னு ராஜா யோசிச்சுட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்ல, முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொன்னாராம். உடனே கழுதையும் முயலும் ஆமையும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். கரடி உடனே என்ன சொல்லிச்சா, ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்பவுமே மெதுவா போகும், முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும், அதனால இது ரெண்டுமே எந்த வேலைக்கும் லாக்கி இல்ல அப்படின்னு கரடி சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே புலிக்கு கோபம் வந்துடுச்சான். கரடியை வாயை மூடு அப்படின்னு திட்டினாராம். ஆமை பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கும், அதனால சமையல் வேலை செய்யட்டும், முயல் அதிவேகமாக ஓடும், எனவே நமக்கு தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு பொறுப்பா ஒப்படைச்சாராம். உடனே முயலும் ஆமையும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்களாம். கழுதைய பார்த்தாராம். கழுதையோடைய குரல் வந்து உரத்த குரலா இருக்கும், அதனால நம்ம காட்டுக்கு யாராவது பகைவர்கள் வந்தாங்க அப்படின்னா உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை வந்து கழுதை செய்யட்டும் அப்படின்னு கழுதைக்கு ஒரு பதவி தந்தாராம். கழுதையும் இப்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். உடனே கரடியை பார்த்து ராஜா சொன்னாரு, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைய அடையாளம் காணணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் கரடிக்கு புரியுது, ராஜா சொல்றது ரொம்பவும் சரியான விஷயம் அப்படின்னு கரடிக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா கரடி யாரையும் எந்த குறையும் சொல்றதே கிடையாது. கடைசியா காட்டை எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, ஒவ்வொருவருக்கும் தனி திறமை இருக்கு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். உங்க திறமை மூலமா நீங்க செய்யற வேலைகள் கண்டிப்பா வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த கதையில இருந்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன், சரியான பதில சொல்லுங்க. யாரு இரவு காவலர் அமைச்சர்? ஆந்தை. சரியான விடை. முயல் எப்படி ஓடும்? அதிவேகமாக ஓடும். ரொம்ப அழகா சொல்லுங்க. சரியான விடையை கண்டுபிடித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்து நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.